हाई फ्रेंड्स वेलकम टू मामियार वीडु इनके नम्म वीटल सोया फ्राइड राइस एप्पडी ईसिया सेय्यिरदुन्नु पाक्कलाम अदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णिक्कोंग तण्णी नल्ला कोदिच्च मुन्नाडी ओरु कप अरिसिय कळुवि 10 निमिषम ऊर वच्चिरुक्केन अदु उल्ल सेर्त्तुक्कलाम अरिसिय ऊर वच्चदनाल सीक्किरम वेंदिरुम ஒரு 90% வெந்தா போதும் இப்போ ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்பதான் அரிசி உதிரி உதிரியா இருக்கும் சோயா சாஸ் வேக வச்சு அத புளிஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு लेमन जूस को सेतको कल टी स्पून इंजी पू पेस्ट और टी स्पून कॉर्नफ्लोर मावु और टी स्पून अरसी मावु सेतको नल्ला कलंदुकलां सीकरमा अंदर राइस वेंदिरुम 90% वेंदा पोदुम तन्निया वडिगट्टिक्कलां அடுத்து முட்டையை வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேற கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க கலந்து வச்சிருக்க chili சோயாவை அதல சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சானோ அதை எடுத்துக்கலாம் அதே கடாயில கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க பீன்ஸ் கேரட்ட குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க முட்டைக்கோஸையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்ல ஒரு 80% வெந்தா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அத நல்லா கலந்து விட்டுருங்க முட்டை வதக்கி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க அத நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அத கலந்து விட்டுக்கோங்க 1 டீஸ்பூன் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் chili சாஸ் சேர்த்து நல்லா அத கலந்து விட்டுக்கோங்க இப்போ வேக வச்ச ரைஸையும் சேர்த்துக்கலாம் அது ரைஸ் உடைஞ்சிராம லேசா அத கலந்து விட்டுக்கோங்க வறுத்த சோயாவும் கலந்துக்கலாம் அதனால கலந்து விட்டுக்கோங்க கடைசியா மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching